ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5 முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியாய விலை கடைகளில் ஜூன் 5 முதல் பொருட்கள் விநியோகம், இன்று முதல் டோக்கன் வழங்க தமிழக அரசு உத்தரவு. நியாய விலை கடைகளில் வரும் 5ஆம் தேதி முதல் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதற்கான அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஜூன் 1 இன்று முதல் அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து மாநில அரசு திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில், கொரோனா நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு நியாய விலை கடைகளில் தினமும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று காலம் என்பதால் பொருட்களை வழங்க கடந்த மாதங்களில் பிற்படுத்தப்பட்ட நடைமுறையே ஜூன் மாதத்திலும் கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த மளிகை பொருட்கள் வழங்குவதற்கான அந்த டோக்கன் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டோக்கன் விநியோகம் ஜூன் மாதத்துக்கான பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெற்றுவிடுவதற்கான டோக்கன்கள் செவ்வாய்க்கிழமை ஜூன் 1 முதல் ஜூன் 4 வரை 4 தினங்களுக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன்பின் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நியாய விலக்கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். ஜூன் 1லிருந்து ஜூன் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான அந்த டோக்கன் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் 5ஆம் தேதியில இருந்து நியாய விலை கடைகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மளிகை பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளொன்றுக்கு 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொருட்கள் அளிக்கப்படும். அவர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் டோக்கன்களில் குறிப்பிட்டிருக்கும். ஸோ இந்த மளிகை பொருட்கள் நீங்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோக்கனில் உங்களுக்கு வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க, எந்த நேரத்தில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டேட் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்களில் துவரம் பருப்பு மட்டும் ஜூன் 7ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும். ஸோ அந்த மளிகை பொருட்களில் துவரம் பொறுப்பு மட்டும் ஜூன் 7ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றியும் நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அந்த மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கான நியாய விலை கடைகளில் இன்றிலிருந்து ஜூன் 4 வரை உங்களுக்காக அந்த டோக்கன் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து அந்த மளிகை பொருட்கள் தளப்போகிறதாகவும், ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து துவரம்பருப்பு இந்த மாதிரி கொடுக்க போகிறதாகவும் சொல்லி இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. நன்றி.